இத்தடாகத்தை கண்டீர்களா? குழந்தைகள், முதியோர், இளையோர் எவரிடத்தும் இது யாதென வினவினால் எதிர்பார்க்கக்கூடிய விடை ஒன்றாகத்தான் இருக்கும். எனினும் விடையில் மாற்றம் உண்டாகும் இந்த தடாகத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று வினவும் போது ஒரு சிலர் இந்த தடாகத்தின் கரையினில் அமர்ந்து ஜலத்தை தீண்டியபடி தூய காற்றை சுவாசிக்க விரும்புவதாய் கூறலாம். சிலர் இந்த தடாகத்தில் நீந்தவும் விரும்பலாம். சிலர் காகித ஓடங்களை மிதக்க விட்டு இதில் விளையாடவும் விரும்பலாம். சிலர் இதில் மீன்பிடி தொழில் செய்து வாழ விரும்புவதாய் கூறலாம். இவ்விதம் அநேகம். எனினும் நம் வாழ்வு என்பதும் இத்தடாகத்திற்கு நிகர் என்பதை தாம் அறிவீர்களா? சமமானதாகும். எனினும் இதை கொண்டு செய்ய வேண்டியவைகளை நிர்ணயிப்பது நமது கடமை. இத்தடாகத்தில் முத்துக்களும் கிடைக்கலாம், சகதியும் கிட்டலாம். தாம் முத்துக்களை அடைய விரும்பினால் அதற்குரிய ஆழங்களை தாம் அடைய வேண்டும். அதற்குரிய முயற்சிகளில் தாம் ஈடுபட்டால் கிடைப்பது தங்களுக்கு முத்துக்களாக இருக்கும். முயற்சி இல்லையெனில் கிடைக்கக்கூடியது சகதியே. ஆக ஈட்ட வேண்டிய பலன் குறித்த நிர்ணயம் தமதாகும். ராதா ராதா.